இப்போ நாங்க ஓக்லஹோமாவுக்கு தாங்க போறோம். Do you have fun today? Yeah. டிஸ் போட்டு ஒரு பார்ட்டி வைங்க எங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீசி வேவ்ஸ். நான் உங்க தமிழ் பொண்ணு பிரியா. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து புரோக்கன் போ தாங்க போகிறோம். அந்த புரோக்கன் போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓக்லஹோமா, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து புரோக்கன் போ நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகிற வழி வந்து இந்த ஹைவே ரோடு. சரி, உங்ககிட்ட இது ஜஸ்ட் காட்டலான் தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேன் ரோடுங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு 2 லேன், அந்த பக்கம் ஒரு 2 லேன் இருக்கு. ஸோ நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ நைட் டைம்ல வந்து அந்த ஆப்போசிட்ல வர வண்டியோட அந்த வெளிச்சம், லைட் வெளிச்சம் வந்து நம்மளுக்கு வந்து கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நிறையா. ஸோ உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக இப்போ நம்ம நடுவில் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஸ்லோவாக இருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு கோடா ஒன்று தெரியுதுங்கள. அது வந்து எதுக்குன்னா வந்து சப்போஸ் நம்ம ஒரு தூக்க கலக்கத்துல வண்டி ஓடுறோம்னா, சப்போஸ் வண்டி வந்து ரைட் சைட்ல நகர்ந்துச்சா ஒரு மாதிரி தட தடன்னு சவுண்டு கேட்போங்க. அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ரோட்ல கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போற வழியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி ட்ரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. நடுவில் அந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த வே போகிறது. ஸோ ஒரு ஒன் ஹவராகவே வந்து இப்படி தான் இருக்குது ரோடு, நாங்கள் போகிற ரோடெலாம். ஸோ இது வந்து ஒரு வில்லேஜ் சைடில் வந்திருக்கோம்னு நல்லாவே தெரியுது. இப்போ நாங்கள் போகிற அந்த ஓக்லஹோமாவுக்கு வந்து இதாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அங்கே வந்து நாங்கள் ஒரு கேபின் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேபினில் போய் தங்க போகிறோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, ஒரு 4 ஃபேமிலி வராங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அவங்க வந்து இப்போ ஆன் தி வேல எல்லோரும் வந்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து ஒரு 2 டேஸ் ஸ்டே தான் இது. பசங்களுக்குலாம் லாங் வீக்கெண்ட் விட்டதுனால வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோங்க. அதாவது கயாக்கிங், ஹார்ஸ் ரைடிங், ஜிப்லைன் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரில் பண்ணி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்கள் சாப்பிட்லான்னு இருக்கோம். அதே மாதிரி வந்து சில கேம்ஸ் எல்லாம் ஆடிட்டு கெட் டுகெதர் மாதிரி ஒரு பிளான்லாம் வச்சுருக்கோம். இப்போ நான் புரோக்கன் போயிட்டு அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம மறுபடியும் திரும்பி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஐ திங்க் புரோக்கன் போ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஒரு சின்ன டவுனுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த மெக்டி, வால்மார்ட் எல்லாமே தெரிது பாருங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். இப்போ நாங்கள் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் ரோட்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த சைடு நாங்கள் வந்த சைடு எல்லாமே வந்து கேபின் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தது தெரியுதோ, இதெல்லாம் கேபின் தாங்க. இதுவும் புக் பண்ணிட்டு வந்திருக்காங்க எல்லாரும். ஸோ இதுதான் போகிற வழி. இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து நாங்கள் புக் பண்ண கேபினுக்கு வந்து போயிடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து புக் பண்ண கேபினோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க, ஒயிட் க்ளவ் லக்ஸரி கேபின்னு. ஸோ கீழே இருக்க வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் கேபின் புக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புக் பண்ண வந்து கேபினுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த கேபின். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் வந்துட்ருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock மேலேயே ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரில் பண்ணுறதுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து மேரினேட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டோம். சில பேர் இன்னும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி நாங்கள் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க வந்ததும் இன்னைக்கு வந்து ஒன்று ஒன்றா என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி எல்லாமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து அப்படியே உங்கள்கிட்ட நான் ஒரு கவர் பண்ணி காட்டுறேன். இவங்க என்னோட ஃப்ரெண்ட், இவங்களோட ஹஸ்பண்ட் தாங்க நாளைக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறாங்க எல்லாருக்கும். ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாங்க. எல்லாரும் வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ வாட்டி இந்த வீட்டை சுற்றி பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ நாங்கள் எல்லா ஃபேமிலியும் அந்த சேர்ந்து தான் வந்து இந்த கேபினை வந்து சூஸ் பண்ணி புக் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து நாளைக்கு பிரியாணி பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து என் சேனலில் வரும், நீங்கள் பாருங்கள். நான் அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஃபேமிலி வரணவங்க ஆன் தி வேல வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தவொடனே இன்னும் கலகலன்னு ஆகிடும்.
ஸோ இப்போவே உங்களுக்கே தெரியும் சவுண்ட் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு. இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா வந்து பசங்க தான். ஸோ அவங்கெல்லாம் உள்ளே வந்தவுடனே வீடு வெளியே உள்ள எல்லா இடத்துலையுமே வந்து சுற்றி பார்த்துட்டாங்க. ஸோ என் பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போவேன்னெல்லாம் சொல்லிட்டான். அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஸோ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஸ் இல்லைல்ல, அதனால மோஸ்ட்லி பசங்களுக்கு இந்த ஸ்டேஸ் வச்சதெல்லாம் ரொம்ப பிடிக்குது. என் ஃப்ரெண்டு பாருங்கள் ஸ்விங்கில் உட்காந்து ஆடிட்டு இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் பசங்க பங்க் பண்ணில் ஏடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம ஜாலியாக இருக்காங்க எல்லாரும். இப்போ தாங்க களை கட்ட போகுது. ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க. இனிமேவ தான் வந்து நாங்கள் கிரில் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் நல்லா விளையாடியாச்சு, இப்போ வந்து சாப்பிட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்க நல்லா விளையாடிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றாங்க. இந்த ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி அப்படி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இப்போதைக்கு ஸ்நாக்ஸு, இனிமேல் தாங்க மெயின் டின்னரே வரும். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து அந்த கேபினில் ஃபஸ்ட் டேவே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து மியூசிக் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் கிளி ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. மியூசிக் போட்டவொடனே உடனே டான்ஸ் பண்ணணும்னு வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்குமே வந்து அங்கே நிற்க முடியல, நாங்களுமே எங்களுக்கு தெரிஞ்ச சில ஸ்டெப்ஸ்லாம் போட்டு டான்ஸ் பண்ணோம். ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஊரில் கொடைக்கானல் ஊட்டிலாம் போயிருப்போம் ஃபேமிலியோட ரிலேஷனோடலாம். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கேபினில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, ஃபன்னாகவும் இருந்தது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தை. ஸோ ரொம்ப செம க்யூட்டாக இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இந்த சிக்கன் ப்ரான் மட்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ பசங்கள்லாம் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா க்ரில் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். இந்த க்ரில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர்லாம் ஆன் பண்ணி நாங்கள்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா வரும் அப்படின்னு நீங்கள் பாருங்க. ஸோ இந்த ஃபயர் வந்து அவ்வளோ ஹாட்டாக இருந்ததுங்க. வெளியே லைட்டாக ஒரு குளிர் இருந்தது. அந்த குளிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஆன் பண்ணவுடனே செம ஹாட்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேங்கை இங்கே வந்திருக்கோன்னு. ஸோ வந்து நைட்டுக்கு டின்னருக்கு வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு கார்ட்ஸ் கேம்லாம் விளையாடிட்டு கேம்ப் ஃபயர்லாம் பண்ணது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு வந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் டே சூப்பராக போச்சு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. பயங்கரமாக டயர்டாக இருக்குது, என்ன ட்ராவல் பண்ணிட்டு வந்தது எல்லாமே. ஸோ நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் என்னன்றதை வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நிச்சயமாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியா. பை பை.